Ananya, what is this? அவங்க கிட்ட பர்சனலா பேச இந்த விஷயம் இருக்கு. அதுல என்ன தப்பு? நாம பேசுறப்போ அவங்க வெயிட் பண்ணி தான உள்ள வந்தாங்க. அந்த மேனஸ் உனக்கு வேண்டாமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ, ஃப்ரெண்ட்ஸோ, எனி ஒன் லெட் இட் பி. பர்சனல் இஸ் பர்சனல். Why don't you understand? இப்போ என்ன? நான் இந்த இடத்தை விட்டு போணும். அவ்வளவுதானே? போறேன். இல்ல, என்னால தாங்க முடியாது. அப்படி என்ன பர்சனலா பேசணும்? அதை நான் கேட்டாகணும். திரு, பாவம், அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. நோ நோ, அவளுக்கு மேனேஜ் என்ன அப்புறம் நான் புரிய வைக்கணும். நீ இப்ப இந்த ட்ரே வச்சுட்டு வாங்க. பர்சனலா பேசணும்னு சொன்னீங்க, அப்படி என்ன விஷயம்? ஐ டோன்ட் நோ, எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்ல பார்த்தேன்ல, அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் மீட் பண்றப்போ புதுசு புதுசா என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த செகண்ட் நான் குடிக்கிற காஃபி வரைக்கும் எல்லாமே சர்ப்ரைஸ் தான். தேங்க்ஸ் திரு. சி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நமக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன்ல. நிறைய தடவை சொல்லிட்டீங்க. ஆ, அந்த கனெக்ஷனுக்கு பேர் என்னங்க? அது தெரியாம தான் தடுமாறிட்டே இருக்கேன். Can you explain that feel? உங்களுக்கு தான் தெரியுதா? உங்களால அதுக்கு விளக்க சொல்ல முடியுமா? இல்ல திரு, நீங்க பேசுறது எனக்கு புரியல. ஹே, இல்லங்க, இந்த வீட்டுக்கு நீங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எவ்வளோ எவ்வளோ ஆச்சரியங்கள். சி, அனு நீங்க காப்பாத்தினதெல்லாம் இட்ஸ் அ மிரக்கிள். அது மட்டுமா? கேஸ் உங்க பேர்ல வேற போட்டுக்கிட்டீங்க. எப்படிங்க, எப்படி இதெல்லாம் உங்களால முடியுது? அனந்தி, எதுக்காக கூப்பிட்டீங்க? இல்ல அனந்தி, தேர் இஸ் சம்திங் இன் யூ ஐ ஹேவன் டிஸ்கவர்ட் யட். சரி, கேஸ் உங்க மேல போட்டுக்கிட்டது வேணா. ஒரு உமன் இன்னொரு உமனுக்கு செஞ்ச உதவின்னு எடுத்துக்கலாம். இந்த வீட்டுக்காக எவ்வளவு வேலை செய்யறீங்க? வாய் கிறிஸ்டியை சமைச்சு போடுறீங்க, கேக்காமல எல்லா வேலையும் செய்யறீங்க. வை ஆல் திஸ்? நான் என்ன பண்ணேன்? ஒரு பாதுகாப்புக்காக உங்களை வீட்டில் கொண்டு வந்து வச்சேன். அதுக்காக நீங்க எடுத்துக்கிற கேர், அனுவுக்காக பிளட் டோனர்ஸ் ஏற்பாடு செஞ்சது, அனுவை செகண்ட் டைம் காப்பாத்துனது, வாட் நாட், இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு புரியல. ப்ளீஸ் டெல் மீ, நீங்க போய் நேச்சரே இப்படிதானா? எப்படிதானா? இல்லைங்க, இப்போ உங்க மேல யாராவது 1% அன்பு காட்டினாங்கன்னா 100% அதை நீங்க திருப்பி காட்டுறீங்க. இதான் உங்க இயல்பா? ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன கூச்சப்பட வைக்கிறீங்க? இதுல என்ன கூச்சம்? எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒன்று பண்ணீங்களே, அது எப்படிங்க? கரெக்ட் டைமுக்கு அங்கே வந்தீங்க. எந்த சக்தி உங்களை அங்கே கூட்டு வந்துச்சு? யாரோ ஒரு சாமியார் சொன்னாங்கன்னு நம்பி வந்தேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கு மேல ஒரு கட் ஃபீலிங் உங்ககிட்ட இருக்கு. கம் ஆன், டெல் மீ. ஐயோ, உருகுறானே, இது எப்படி உடைக்க போறேன்? சத்தியமா சொல்றேன், எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதிலே இல்லை. நோ, ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்துரும்னு நினைச்சதுனால அப்படி நடந்ததா? இல்ல, அப்படி நடந்ததுனால கரெக்டா நீங்க அங்க வந்தீங்களா? எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆபத்து வரும்போதெல்லாம் சரியா கொண்டு வந்து உங்களுக்கு நிறுத்துதே, அது எது? உங்களோட உண்மையான அக்கறையா இல்ல அன்பா? அதுக்கு பேர் தாங்க காதல். அதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? அவகிட்ட ரொம்ப நெருங்குறானே, என்ன செய்யறது? அதுவும் இன்னைக்கு அந்த ஸ்விமிங் பூல் இன்சிடென்ட். உங்களுக்கும் நீச்சல் தெரியாது, அப்படியும் யோசிக்காம குதிச்சிட்டீங்களே. பை லக் கார்ட்ஸ் அங்க இருந்ததுனால நம்ம ரெண்டு பேருமே பொழைச்சோம். நீச்சல் திறமை ஏன் குதிச்சீங்க? எப்படி குதிச்சீங்க?
இப்பவும் சொல்றேன் தெரு, எனக்கு இப்ப கூட என்கிட்ட எதுக்குமே பதில் இல்ல. ஏதோ ஒண்ணு என்ன அங்க இழுத்துட்டு வந்துருச்சு, அத மட்டும்தான் சொல்ல முடியும். ஆச்சரியமா இருக்கு ஆனந்தி, நீங்க செஞ்சதுல ஏதாவது ஒரு உதவியாவது உங்களை திருப்பி செஞ்சிட முடியுமா? தெரியல, வெறும் தேங்க்ஸ் சொன்னா முடிஞ்சு போயிருமா? லைஃப்ல எப்படி நான் உங்களுக்கு பதிலுக்கு ரியாக்ட் பண்ண போறேனே தெரியல. தெரு, நான் எதையுமே எதிர்பார்த்து செய்யவே இல்லை. எனக்கு நன்றி கூட நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. யூ ஆர் சோ ஹம்பிள் ஆனந்தி, சோ மாடஸ்ட். உனக்கு தெரியுமா, எனக்கு நீச்சல் தெரியாது. ஒருவேளை நீங்க அந்த ஸ்விமிங் பூல்ல விழுந்திருந்தீங்கன்னு வச்சுங்க, நான் குதிச்சிருப்பேன்னு கூட எனக்கு தெரியல. வாய், நான் குதிச்சிருக்க கூட மாட்டேன். யோசிக்க யோசிக்க ஐம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். திரு ப்ளீஸ், யோசிக்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்லை. நோ ஆனந்தி, இது அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லை. எனக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்ன? விடாம தொடர்ந்து வந்து எல்லாம் பிரச்சனைல இருந்து காப்பாத்துதே, இந்த அன்புக்கு பேர் என்ன? ஆ, இதுக்கு பேர் தான் காதல். இத நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? ஐயோ, விட்டா இவன் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுவான் போல இருக்கே. எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனந்தி. உங்களால கூட பதில் சொல்ல முடியலடா, நான் யார்கிட்ட போய் கேக்குறது? ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அகோ அண்ணன் கூட உட்காந்துட்டு இருந்தேனே தவிர, என் மனசு முழுக்க நீங்க தான் இருந்தீங்க. கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு பேர் தான் புருஷன் பொண்டாட்டிங்கிற அன்பு. சீக்கிரமா உங்களுக்கு நினைவு வந்தா இதுக்கான அர்த்தம் புரியும். ஏய், என்ன அப்படி பாக்குறீங்க? பதில் சொல்லவே மாட்டீங்களா? அதான் தெரியலன்னு சொன்னனே. ஆனா ஒன்னு, இது எதுவுமே அர்த்தம் இல்லாம நடக்கல. எல்லா கேள்விக்கும் ஒரு நாளைக்கு பதில் வரும். மத்தபடி எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு பதில் தெரியலன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆனந்தி, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ஐ லைக் யூ வெரி மச். நல்ல வேளை ஐ லவ் யூ சொல்லல. போதோ குறைக்கு காலையில கிளம்பும் போது நீ வாயை திறந்து அவசகுணமா பேசுறேன்.
இப்போ என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாத்தியா? ஐயோ, நான் வேணும்னு சொல்லல. ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. ஆனா எல்லாம் நடந்துருச்சு. தெரு அவகிட்ட இன்னும் ஆயில வியூ மட்டும் தான் சொல்லு. என்னமா எழையரா, என்னமா வழிரா, அப்படியே கொதிக்கிற ஆயிலைய மண்டையில கொட்டின மாதிரி இருந்தது. என்னதான் பண்ணி தொலைறது? எவ்வளவுதான் வசதி அந்தஸ்து செல்வாக்கு இருந்தாலும் கேவலம் ஒரு இல்லாதவள. உங்களால எதுவும் பண்ண முடியலையே. அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த திருவுக்கு அறிவு வேண்டா. அவ பக்கமே அவ மனசு சாஞ்சிட்டு போதே. இப்ப பாருங்க, எல்லா பலனும் அவளுக்கே போகுது. ஒருவேளை சென்டிமெண்டா சொல்ற மாதிரி அவ கழுத்துல இருக்க தாலிதான் அவளை காப்பாத்துதா? தெய்வ சக்தி கூட அவளுக்கே சப்போர்ட்டா இருக்கா? எப்படிமா, அவ தெரு மேல வச்சிருக்கிறதுதான் உண்மையான காதலா? அப்படின்னா என்னோட காதல்? இத்தனை வருஷமா அவனை என் மனசுல சுமந்துட்டு இருக்கேனே, அதெல்லாம் பொய்யா? சேச்சே, அதெல்லாம் பொய்யன்னு சொன்னா சொன்ன நாக்கு அழுகி போயிடாதா? அம்மா, ஆனந்தின்னு ஒருத்தி அவனோட லைஃப்ல வரதுக்கு முன்னாடில இருந்தே பல வருஷமா நான் தான் அவனை லவ் பண்றேன். எனக்கு தான் உரிமை அதிகம். அவ்வளவு உண்மையா லவ் பண்ற என்ன தெய்வம் கைவிட்டுருமா? சொல்லுமா, கைவிட்டுருமா? இது எந்த வகையில நியாயம்? சொல்லு, சொல்லுமா, சொல்லு. அம்மா, சாமி கிட்ட போய் நியாயம் கேட்க முடியுமாமா? நீயே சொல்லு. இல்ல, அதே தெய்வ சக்தியை நான் கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல அவகிட்ட போய் லவ் சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணத்துக்காக போராடி அவனை கெஞ்சி சம்மதிக்க வச்சு அவன் கூட வாழ்றதெல்லாம் நடக்காத காரியம். இனி அதிரடியா நடவடிக்கை எடுக்கதான் வேணும். என்னமா பண்ண போற? எனக்கு தோன்றத நான் பண்ணுவேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம் டாட், நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பேன். பார்த்துக்கிட்டே இருங்க. ஜாக்கிரதடி, என்ன பண்ண போற? எங்ககிட்ட சொல்லக்கூடாதா? இப்பதானே சொன்ன தெய்வ சக்தின்னு, அத வச்சு என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். பாருங்க, அவ்வளவுதான். அனன்யா, அனன்யா, என்னவா பண்ண போறா? ஏதோ பிளான் பண்ணிட்டா. எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. சொல்லிட்டு வந்தறேன். அத்தை, அத்தை, அத்தை கொஞ்சம் வாங்க. ஆ, வரேன். என்னடா செழியா, வெளியில கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. சுஹாஸ்னி, நீயுமா? ஆமா அத்தை. அம்மா, பெங்களூர் போறோம். போறோமா? யார் யாரு? இதெல்லாம் பழைய டைப்பா இருக்கு, கொஞ்சமாவது மாறு. நான் உங்ககிட்ட பேசல, அத்தை கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ரைட், விடு. இங்க பாருங்க அத்தை, இதெல்லாம் எனக்கு சரியா படல. இன்டர்வியூக்கு மாமா கூட போனாங்க, ஓகே. இப்ப பெங்களூருக்கும் கூட போகணும்னா இதெல்லாம் எனக்கு சரியா படல அத்தை. அதுவும் மாமா கல்யாணம் ஆனவர், இவங்க கல்யாணம் ஆகாதவங்க. ஏய், அவங்க என்ன சுத்தி பாக்குறதுக்கா போறாங்க? பாவம், அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு தானே, அதுவும் முதலாளிக்கு வேண்டப்பட்ட கம்பெனின்னு சொன்னாங்க. போறேன்னு சொன்னா அனுப்பி வைக்க வேண்டியது தானே. சும்மா எதுக்கு சந்தேகத்தை கலப்பி விட்டுக்கிட்டு? நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி பேச்செல்லாம் எதுக்கு அத்தை? நாம எல்லாரும் தான் குடும்பம். இந்த சுஹாசினி நம்ம குடும்பம் கிடையாது. அப்படி போடு சுமதி, நீ தான் என் மருமக. வெளியூர் போறது சரி, ஆனா இந்த பொண்ணு கூட எதுக்காக இவன் வெளியூர் போனோம்?
இவ என்ன நமக்கு அவ்வளவு நெருங்கின சொந்தமா? அதுக்காக என்னையா? நம்மள நம்பித்தானே இவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா? பாவம், அவளுக்கு ஒரு உதவினா நாம தானே செய்யணும். ஏமா கண்மணி, இதுல உனக்கு ஏதாவது? எனக்கு ஏன் அத்தை பிடிக்காம போனோம்? அவங்க ஒன்னா போலாமா வேண்டாமான்னு நீங்க தானே அத்தை முடிவெடுக்கணும். எனக்கு அத பத்தி எந்த அபிப்பிராயமும் இல்ல. பாத்தியா, இப்படித்தான் இருக்கணும். எல்லாரும் நம்ம குடும்பத்து பிள்ளைங்க. யாராவது பொம்பளை பிள்ளைங்க வெளியில போனா நாம தான் பாதுகாப்பா கூட போயிட்டு வரணும். சுஹாசினி ஒண்ணு நீ சொன்ன மாதிரி வேற குடும்பம் இல்ல, அவளும் இந்த வீட்டு பொண்ணுதான். அத கண்மணியே சொல்லிட்டால, பத்திரமா போயிட்டு வாங்க. இன்டர்வியூ முடிஞ்சதும் உடனே வந்துருவீங்கல்ல? ஆமாமா, வந்துருவோமா. சரி சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. இந்த வேலை கிடைச்சா நீயும் செட்டில் ஆயிடலாம் இல்லையா? ஆமா, உன்னோட அப்பா அம்மா எப்ப வராங்கன்னு சொன்ன? அதான் இந்த மாசம் கடைசியில வராங்கன்னு சொல்லிருந்தாங்களே. இல்ல சுஹாசினி. அதுவும் நல்லதுதான். அதுக்குள்ள இந்த வேலை கிடைச்சி நல்ல சம்பளத்துல செட்டில் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், உடனே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லணும். முடிஞ்சா நானே ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து வைக்கிறேன். எத்தனை நாளைக்குதான் நீயும் ஒத்தையில இருக்கிறது? சரி, ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரி. அவ பாட்டுக்கு மாமாவை இழுத்துட்டு போறா? அவரும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கீங்களே. விடு சுமதி, நேத்து நைட்டே விஷயத்த அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நானே டென்ஷன் ஆகல. நீ எதுக்காக கோவப்படுற? இல்லக்கா, அந்த சுஹாசினி ஏதோ ஒரு பிளானோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பெங்களூருக்கு அதுவும் தனியா போறாங்க. அங்க வச்சு என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காளோ, எனக்கு பயமா இருக்குக்கா. அவ பெருசா என்ன பிளான் பண்ணிட முடியும்? என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ பண்றத பார்த்து இந்த மாதிரி நேரத்துல நான் கோவப்பட்டாதானே அவ ஜெயிப்பா? அதான் சகஜமா எடுத்துக்கிட்டேன். அக்கா, அவ எவ்வளவு பெரிய அயோக்கியமானவன்னு உங்களுக்கு புரியலையா? எத்தனை விஷயத்துல என்னென்ன பண்ணிருக்கா? என்ன வேணா பண்ணட்டுமே. என்னோட ஹல்க்கு எப்பவுமே ஒரு லிமிட்டோட தான் வச்சிருப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ அமைதியாரு. சொல்லுங்க அங்கிள். திரு, இப்ப பிஸியா இருக்கியா? நோடோ அங்கிள், சொல்லுங்க. திரு, அது வந்து நீ உடனே புறப்பட்டு கோவிலுக்கு வர முடியுமா? என்ன அங்கிள், யூ சீம் டு பி எ லிட்டில் நர்வஸ். எனி ப்ராப்ளம்? திடீர்னு கோவிலுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க. அது இல்ல திரு, அனன்யா சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்காக கொஞ்சம் உடனடியாக கோவிலுக்கு வர முடியுமா? ஷுவர் அங்கிள், நிச்சயம் நான் வரேன். வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நேர்ல வா, பேசிக்கலாம். ஓகே அங்கிள். ஃபோன்ல யாருப்பா? துரங்கிள் தான் பேசினாரு. என்னன்னு தெரியல, அவர் வாய்ஸ்ல கொஞ்சம் நர்வஸ்னஸ் தெரியுது. உடனே என்ன கோயிலுக்கு வர சொல்றாரு. அனன்யா சம்பந்தப்பட்ட விஷயம் வேற சொல்றாரு.
என்னன்னு கரெக்டா சொல்லவே மாட்டறாரு. ஐ ஃபீல் வரிட் மா. நாம பாத்துட்டு வந்துட்டுமா? எந்த கோவில்னு சொன்னாரா? வழி தெரியுமா உனக்கு? ஆனந்தி மேனா கூட கூட்டிட்டு போ. ஐ திங்க் தட் வோன்ட் பீ எ ப்ராப்ளம். ஏன்னா ஆனந்தி கூட ஆல்ரெடி அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். சோ நானே போயிட்டு வந்துறேன். ஓகே. See you. நிச்சயம் அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் இவனை வர சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன்மா. இங்க வந்தா நாம இருக்கோம்ல, அதனால தான் கோவிலுக்கு வர சொல்லிருக்காங்க. ஆமாத்த, அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அனன்ய விஷயம்னு சொல்றாங்களே, அதான் எனக்கு யோசனையா இருக்கு. நாமளும் வருவோம்னு பிடிவாதம் பிடிச்சி கூட போயிருக்கணும்மா. இல்லத்த, அது தப்பு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். திரு வந்து நடந்ததை சொல்லதானே போறாரு, பாப்போம். ஐயோ, யாராவது வாங்க. ஐயோ, இவன் கையை பிடிச்சிட்டாங்க. யாராவது வாங்க. ஏய், பாத்தா பாத்தா.